வணக்கம். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் நிலவக்கூடிய எல்லை பிரச்சினை தொடர்பான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. 7ஆம் சுற்று பேச்சுவார்த்தையில் இருதரப்புமே எந்திரமயமாக்கப்பட்ட படைகளை பின்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு இந்தியா ஒப்புக்கொள்கிறதா என்று அறியும் நோக்கத்திலேயே சீனா இப்போது அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டுவதாக இந்திய ராணுவ அதிகாரிகள் கருதுவதாகவும் தெரிகிறது. 5 மாதங்களுக்கு மேலாக இந்திய சீன ராணுவங்கள் எல்லையில் எதிரெதிரே நிற்கின்றன. அதுபோலவே எல்லை பகுதியின் தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளும் நீண்ட நாட்களாக நடந்து வருகின்றன. ஆனாலும் எந்த முடிவுகளும் எட்டப்படாமல் இவ்வளவு நாட்கள் நீண்டு கொண்டு செல்வதற்கு காரணம் சீனாதான். ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் சீன ராணுவம் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் நிறைவேற்ற சாத்தியமற்றவையாக இருப்பதுதான் அதற்கு காரணம். அதே நேரம் எல்லை பகுதியில் தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் ஒரு சுற்றுக்கும் மற்ற சுற்று பேச்சுவார்த்தைக்கும் இடையில் நீண்ட இடைவெளி உண்டாக காரணமும் சீனாதான். இந்திய ராணுவம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் சீனா பொதுத்தளங்களில் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லுவதோடு சரி. ஆனால் பேச்சுவார்த்தையை தள்ளி போடுவதுதான் இயல்பு. அதோடு சில நேரங்களில் ராணுவ தலைமையகம் தகவல் அனுப்பவில்லை என்றும் கூறுவது வழக்கம். ஆனால் இப்போது 7வது சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு சீனா தயாராகிறது என்னும் போது அவர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தமக்கு சாதகமாக எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்க முடியும். எந்திரமயமாக்கப்பட்ட படைகளை பின்வாங்க வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தது சீனாதான். அப்படி அவர்கள் முன்வைத்த யோசனையை இந்தியா ஏற்றுக்கொள்கிறதா என்று அறிய துடிக்கிறார்கள் அவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இந்தியாதான் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அப்படி இந்தியா சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் எல்லை பகுதியில் உள்ள தமது எந்திரமயமாக்கப்பட்ட படைகளை உடனே அங்கிருந்து அகற்ற சீனா தயாராக உள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்தியா அதற்கு தயாராக இல்லை. அதை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இல்லவே இல்லை. ஏனென்றால் எந்திரமயமாக்கப்பட்ட படைகளை வெளியேற்றினால் அது சீனாவிற்கு சாதகமான விஷயம். ஆனால் இந்தியாவிற்கு அப்படி அல்ல. பாங்காங்சோ ஏரி பகுதியில் பெரியதும் சிறியதுமான மலைகளில் உயரம் கூடியவையும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவையுமான 2 மலைகளுக்கு மேல் இந்திய ராணுவம் உள்ளது. அதேபோல அந்த 2 மலைகளின் அடிவாரங்களிலும் இந்திய ராணுவம் உள்ளது. அந்த மலையின் அடிவாரத்தில் இருந்து 600 மீட்டர் தொலைவில் தான் இந்திய கனரக ஆயுத படைகள் முகாமிட்டுள்ளன. எனவே அங்கு டேங்குகள் உட்பட உள்ள அனைத்து ராணுவ உபகரணங்களும் உள்ளன. அதுவும் சுமார் 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நிறுத்தப்பட்டுள்ளன. அப்படி இருக்க சீனா கூறும் யோசனையை இந்தியா ஏற்றுக்கொண்டால் இந்தியா கைப்பற்றியுள்ள மலைகளின் அருகில் உள்ள கனரக ஆயுதங்களுடன் முகாமிட்டிருக்கக்கூடிய துருப்புகள் பின் செல்ல வேண்டும் என்பதால் மலை மேலும் மலையின் அடிவாரத்திலும் உள்ள ராணுவத்திற்கு போதுமான கனரக ஆயுத சப்போர்ட் குறையும். அதேபோல இப்போது அங்கிருந்து பின்வாங்கினால் ஒரு சில வாரங்களுக்குள் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு கடினமான பனிப்பாறைகள் உருவாகி வழிகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும் என்பதால் பின்னர் அவசர தேவை என்றால் கூட அந்த வாகனங்களையும் டேங்குகளையும் எல்லாம் மீண்டும் இப்போது உள்ள இடங்களுக்கு கொண்டு செல்வது கடினமான விஷயமாகும். அந்த பனிப்பாறைகள் அடுத்து ஏப்ரல் மாதத்தில் தான் உருக தொடங்கும் என்பதால் அதை பயன்படுத்திக் கொண்டு சீனர்கள் தமது புத்தியை காட்டும் விதமாக ஊடுருவினாலும் இந்திய ராணுவ வாகனங்கள் உடனடியாக எல்லைக்கு வருவது சிரமமாக இருக்கும். இந்திய ராணுவம் ஒப்புக்கொண்டு பின்னகர்ந்தால் சீன ராணுவமும் தான் பின்னகரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் பின்னகர்ந்து முகாமிடும் இடத்திலிருந்து அங்கு ஒரு நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. எனவே சாலையை பயன்படுத்தி பனிப்பொழிவு நேரத்திலும் கூட குறைவான வேகத்திலாவது அவர்களின் வாகனங்களை நகர்த்த முடியும் என்பது அனுகூலமாக அமையும். இப்படி தமக்கு சாதகமான நிலை உள்ளது என்ற எண்ணத்தில் தான் சீனா இப்போது அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இன்னும் சில வாரங்கள் ஆகிவிட்டால் பனிப்பொழிவு தொடங்கிவிடும் என்பதால் அந்த நேரத்தில் கனரக ஆயுதப்படைகள் பின்னகர்த்த சம்மதித்தால் கூட இந்திய பகுதியில் அது முடியாத விதத்தில் பனிப்பாறைகள் உருவாகிவிடும். எனவே அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் சீனாவின் நரித்தனத்தை இந்திய ராணுவம் புரிந்து கொள்ளாமல் இருக்கவும் வாய்ப்பில்லை. அதேபோல அதற்கு சம்மதித்து படைகளை பின்னகர்த்தவும் வாய்ப்பில்லை என நம்பலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.